வணக்கம். நான் உங்கள் கேஎஸ் தமிழன். நீங்கள் பார்த்து கொண்டு கேஎஸ் லைவ் நியூஸ். தற்போது முக்கிய செய்திகளை பார்ப்போம். டீம்மேட்டை ரிவைவ் செய்ய போன இரண்டு பிளேயர்கள் உயிரிழப்பு. உறவினர்கள் துக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர் மற்றும் கேப்டன் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஃபீமர் காம்பேட் 5.0 விளையாடி கேமிங் தமிழன் கடைசி இது நேரத்தில் பூயாயிட்டுவிட்டேன் என்று நினைத்து விட்டார். காரணத்தினால் பின்னாடி இருந்த எனிமி மண்டையிலே அடித்து பறக்க விட்டுவிட்டார். அதனால் இது கேமிங் தமிழன் வருத்தம் மற்றும் சப்ஸ்கிரைபர் துக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர். தற்பொழுது பீக்கின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. அனைத்து பிளேயர்களும் சர்வே செய்துவிட்டு பீக்கில் இறங்குவதில்லை. ஆனால் பீக்கு வாசிகள் மிகவும் மன அழுத்தத்தில் ஆழ்ந்துள்ளனர். பீக் வாசிகள் அந்த இடத்தை விட்டு காலி செய்து கிளம்பலாம் என்று முடிவெடுத்துள்ளனர். பீக் டூரிஸ்ட் பிளேஸ் வெறிச்சோடி காணப்படுவதால் அங்குள்ள ஹோட்டல் உரிமையாளர்கள் மிகவும் வருத்தத்தில் ஆழ்ந்துள்ளனர். அதனால் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஃப்ரீ ஃபயரில் புது டெக்னிக் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பேரலிடம் லூட்டை மறைத்துவிட்டு கண்ணி வடையை வைத்து வெடித்து வைத்துள்ளனர். பிளேயர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். தற்பொழுது நாம் விரிவான செய்தியை பார்ப்போம். நமது செய்தியாளர் நாபுகுமார் நம்முடன் இணைப்பில் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கலாம் என்ன நடந்தது என்று. தற்போது நிலவரம் என்னவென்று கூறுங்கள் நாபுகுமார். வணக்கம் கேஎஸ். இப்ப நடந்திருக்க விசாரணையில என்ன தெரிய வருதுன்னா, போலீசார் தரப்புல இருந்து இந்த மூணு பேர் விட்ட ரேஸால தான் இந்த இழப்பு நடந்திருக்கு. பாத்தீங்கன்னா மில்ல சுத்தி வாசிக்கிற மக்களோட கருத்து, இதே 32வது தடவை நடக்குது, நீங்க பாலத்தை சரியா வைக்காதனால தான் இந்த இழப்பு நடக்குது, இந்த மாதிரி கார் ஓட்டிட்டு போகையில டேர்ன் ஆகையில தான் இந்த மாதிரி இழப்பு நடக்குது. பாத்தீங்கன்னா கரீனா அதை சரியா வைக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு அதோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம் கேஎஸ். அடுத்ததுக்கு போலாம். நன்றி நாபுகுமார். இப்போ கேமிங் தவனோட மனநிலையை பற்றி நம்ம பாட்டு பாலாஜிட்ட கேட்கலாம். பாட்டு பாலாஜி இணைப்பில் இருக்கீங்களா? பாட்டு பாலாஜி இருக்கிற கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கேமிங் தமிழ் வீட்டுக்கு முன்னாடி இருந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். கேமிங் தமிழ் என்ன சொல்கிறாருன்னா, அவர் டீமில் ரியோ ரியோ ஹரி இல்லாதனால தான், கேமிங் தமிழ் தரப்பில் இருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, ரியோ ரியோ ஹரி இல்லாதனால தான் இந்த மேட்ச்சில் தோத்தாராமா. அவர் வந்தால் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே விளையாடுவார்னு கேமிங் தமிழ் சொல்லியிருக்காரு. நன்றி பாட்டு போல நீங்கள் கொடுத்த தகவலுக்கு. அடுத்ததாக பீக்கில் உள்ள நிலவரத்தையும் அங்கெல்லாம் ஹோட்டல் உரிமையாளர் என்ன சொல்கிறாங்கங்கிறதையும் நம்ம நூம்பு கோவாட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நூம்பு கோவாட் இணைப்பில் இருக்கீங்களா? இருக்கிற கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இறங்குற எல்லாருமே பீக்கில் ஒருத்தவங்க கூட இறங்க மாட்டேங்கிறாங்களாமா. பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் இருக்க ஆட்கள் கூட சொல்கிறாங்க, இப்படி எல்லோரும் அந்த சைடு போகிறதுனால எங்களுக்கு வியாபாரமே நடக்க மாட்டேங்குதுன்றாங்க. பார்த்தீங்கன்னா வியாபாரம் நடக்காட்டி எப்படி வண்டியை பிடிச்சிட்டு எல்லோரும் ஹீரோ புஷ் பண்ணுறதுனால பீக்கில் யாரும் இறங்க மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோயிக் போனாலும் கிளாசிக்கில் போய் அடுத்த சீசனில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால யாரும் வர மாட்டேங்கிறாங்க. கரீனா தரப்பில் கேட்டுக்கிறேன். நன்றி நூபுகுமார் இங்கே கொடுத்த தகவல் இருக்குது. அடுத்து நம்ம பாட்டு பாலோட்ட கேட்கலாம். பாட்டு பாலோ புதுசாக அங்கே பிளேயர்ஸில் கண்டுபிடிச்ச டெக்னிக்கால் எஃபெக்டான பிளேயர்ஸ்கிட்ட நீங்கள் இன்டர்வியூ எடுத்தீங்களா, அதை பற்றி என்னென்னு சொல்லுங்கள். இருக்க கேஸ் பார்த்தீங்கன்னா இதில் பெரிய விஷயம்லாம் இல்லையாமா, இது யாரும் யூஸ் பண்ண வேணாம் ப்ரோ பிளேஸ்லாம் சொல்லிக்கிறோங்க, வேறு எதுவும் சொல்ல இல்லை கேஸ். பார்த்தீங்கன்னா இதோட இதை முடிச்சுக்கலாம் கேஸ். வாரத்துக்கு ஒரு டைம் நீ கூப்பிட்ருக்கேன், அதுக்கு மேலே கூப்பிட்டீங்கன்னா கொண்டு போடுவேன், பார்த்துக்கோங்க பாய். எப்பா சாமி, இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயராக இருந்தால் என்ன பாட்டை ஆக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுத்தது யாரும் இல்லை, எங்கள் அண்ணா தான். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டில் பாய் பை, சி யூ, லவ் யூ ஸோ மச் கைஸ். அடுத்த வீடியோவில் பாய் பை, சி யூ.